இரண்டு நாள் பயணமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று மாலை சென்னை வருகிறார். சென்னையில் உள்ள கடல்சார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக பெங்களூருவில் இருந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று மாலை 6 மணிக்கு விமானப்படை தனி விமானம் மூலம் புறப்பட இருக்கிறார். மாலை 6:50 மணிக்கு சென்னை பழைய விமான நிலையத்திற்கு வரும் திரௌபதி முர்மு சாலை மார்க்கமாக ஆளுநர் மாளிகைக்கு செல்கிறார். இரவு ஆளுநர் மாளிகையில் ஓய்வெடுக்க இருக்கும் அவர் நாளை காலை 9 மணி முதல் 9:30 மணி வரை முக்கிய பிரமுகர்களை ஆளுநர் மாளிகையில் வைத்தே சந்திக்க இருக்கிறார். இதன் பிறகு கடல்சார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் பங்கேற்க உள்ளார். நாளை பகல் 11:55 மணிக்கு பழைய விமான நிலையம் செல்லும் ஜனாதிபதி 12:05 விமானப்படையின் தனி விமானம் மூலம் புதுடில்லி புறப்பட்டுச் செல்கிறார். குடியரசுத் தலைவர் வருகையை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோவிலின் சிலை நிறுவும் விழாவில் பிரதமர் மோடி ஜனவரி 22 பங்கேற்பார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ராமஜென்மபூமி அறக்கட்டளை உறுப்பினர்கள் பிரதமர் மோடியை நேற்று சந்தித்து பேசினர். ராமர் கோவில் திறப்பு விழாவை தொடங்கி வைக்க வர வேண்டும் என்று அவர்கள் பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுத்தனர். இதனை ஏற்றுக்கொண்டதாக கூறியுள்ள பிரதமர் மோடி தனது வாழ்நாளில் மிக முக்கிய நிகழ்வில் பங்கேற்க இருப்பதாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். 3 அடுக்குகளாக கட்டப்பட்டு வரும் ராமர் கோவிலில் தரைத்தளம் இந்த ஆண்டு டிசம்பர் இறுதிக்குள் முடிக்கப்பட இருக்கிறது. 2020 ஆகஸ்ட் 5 ராமர் கோயில் கட்டுமான பணிகளுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டியிருந்தார். ராமர் சிலை ராமர் கோவிலில் நிறுவ உள்ள நிகழ்வில் பங்கேற்க நாடு முழுவதிலும் இருந்து 4,000 சாதுக்கள் 2,500 முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உரிய ஆவணங்களை தாக்கல் செய்தும் அபராதம் செலுத்தியும் பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணி பேருந்துகளை எடுத்துச் செல்லலாம் என போக்குவரத்து ஆணையர் அனுமதி அளித்துள்ளார். விதிமீறல் தொடர்பாக 120 ஆவணி பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் போக்குவரத்து ஆணையரை ஆவணி பேருந்து உரிமையாளர்கள் சந்தித்தனர். அப்போது உரிமம் பெற உடனடியாக விண்ணப்பிக்கப்படும் எனவும் உடனடியாக வரி செலுத்தப்படும் எனவும் உறுதியளித்ததாக கூறினார். விதிமீறல்கள்லாம் உள்ள வண்டிகள்லாம் சொன்னாரு. அந்த விதிமீறலுக்கு என்ன ஃபைனோ அதை கட்டிடுறோம். விதிமீறல் இல்லாத மீதி வண்டிகள் பூரா நிறைய வண்டிகள் இருக்கு. அந்த வண்டிகளை பூரா வந்து எனக்கு உங்க உடனே ரிலீஸ் பண்றதுக்கு நீங்க ஆணை பிறப்பு வைக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்கன்னு ஆமா சொல்லி இப்ப என்னுடைய முன்னாடியே அவர் வாட்ஸ்அப்ல வந்து எல்லா அதிகாரிகளுக்கும் உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். அதிக கட்டணம் வசூலிக்கவில்லை எனவும் ஆவணி பேருந்துகளுக்கான கட்டணத்தை அரசு நிர்ணயிக்க முடியாது எனவும் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். கட்டணம் வந்து நாங்கள் கரெக்டான கட்டணம் தான் போட்டிருந்தோம். கட்டண விதிமுறைகள்ன்ற மாதிரி எந்த இதுல கட்டண விதிமுறையே கிடையாது. கொடுத்துருக்கோம். அவங்க நிர்ணயிச்சு கொடுத்தா நல்லது. நிர்ணயிச்சு கொடுக்கலனால நாங்களே வந்து பொதுமக்களை பாதிக்காத வண்ணம் நாங்கள் எப்படி கட்டணம் நிர்ணயிச்சிருக்கோம் அதே கட்டணத்தை நாங்கள் வந்து தொடர் விடுமுறையொட்டி அரசு பேருந்துகளை விட 6 மடங்கு அதிகமாக கட்டணம் வசூலித்த நிலையில் மக்களுக்கு சிரமமின்றி கட்டணம் வசூலித்ததாக பேருந்து உரிமையாளர்கள் கூறினர்.